வாங்க, வணக்கம். வெல்கம் டு குக்கீஸ் வெல் சேனல். இன்னைக்கு குக்கீஸ் வெல் சேனலில் மோர் குழம்பு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மோர் குழம்புக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ இதை நம்ம ஜாரில் எடுத்துக்கலாம். அரை டேபிள் ஸ்பூன் ஜீரகம் எடுத்துக்கிறேன். முக்கால் டேபிள் ஸ்பூன் மல்லிப்பொடி எடுத்துக்கிறேன். இதே இது மல்லி விதையாக இருந்தால் ஒரு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க. திருவண்ண தேங்காய் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன். ஒரு மூணு பச்சை மிளகாய் மீடியம் சைஸ்னால் மூணு எடுத்துக்கோங்க. இது ரொம்ப பெருசாக இருக்குது, அதனால் இதில் ஒரு அரை மிளகாயை மட்டும் நான் எடுத்து வச்சிடுறேன். அதையும் போட்டால் நல்லா தாங்க இருக்கும். இது குழந்தைங்களும் சாப்பிடணுன்றதுனால நான் ஒரு அரை மிளகாய் எடுத்து வச்சிடுறேன். துவரம்பருப்பை ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பை ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருக்கேன். குறைஞ்சது கால் மணி நேரமாவது ஊற வைக்கணுங்க. அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம். கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். எண்ணெய் நல்லா காயட்டும். காஞ்சதுக்கப்புறம் ஒரு டீஸ்பூன் கடுகு, அரை டீஸ்பூன் உளுந்தம்பருப்பு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா வெடிக்கட்டும். வெடித்ததுக்கப்புறம் பெருங்காயம் சேர்த்துக்கலாம். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நான் இப்போ வந்து இந்த மோர் குழம்பு வந்து வெண்டைக்காய் வச்சு செய்ய போகிறேங்க. அதனால் முதலையே இதை பண்ணுறேன். இதே இது நீங்கள் தடியங்காவோ வெள்ளரிக்காயோ வச்சு பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு தாளிக்க வேண்டாம். காயை உப்பு போட்டு மஞ்சப்பொடி போட்டு வேக வச்சுக்கோங்க. இப்போ நான் வெண்டைக்காய்ன்றதுனால எப்படியும் வதக்கணும், அதனாலேயே முதல்ல தாளித்து பண்ணிடுறேன். இப்போ நல்லா வெண்டைக்காயை நல்லா கிறிஸ்பியாக ஆகிற வரைக்கும் நல்லா வேக வைக்கணுங்க. இப்போ நம்ம எண்ணெய் பத்தலை, அதனால் கூட ஒரு ஸ்பூன் ஊற்றிக்கிட்டு நல்லா வறுத்துடுறேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிற அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கலாம். இதில் நம்ம துவரம்பருப்புலாம் சேர்த்துருக்கோம், அதனால் நல்லா தண்ணி விடுங்க. நான் மிக்ஸி ஜாரை கழுவி இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். அடுப்பை இப்போ வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. சிம்மில் வச்சு தான் கொதிக்க வைக்கணும். இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் மஞ்சத்தூளும் இந்த மோர் குழம்புக்கு தேவையான உப்பு இப்போ இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. ஏன்னா துவரம்பருப்பு சேர்த்துருக்கிறதுனால நம்ம அப்படியே விட்டோம்னா அடி பிடிச்சிரும், அதனால் அப்பப்போ கலக்கி விடுங்க. சிம்மில் வச்சு தாங்க கொதிக்க விட்டுருக்கேன். இப்போ கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிவிட்டு கீழே இறக்கி வச்சிடலாம். ரொம்ப நேரம் ஆறணும்னு அவசியம் இல்லை. கீழே மட்டும் இறக்கி வச்சுருங்க. நல்லா கட்டியான தயிர், நல்லா கொஞ்சம் புளிச்ச தயிர் ஒரு 500 ml எடுத்துக்கிறேங்க. அதை நல்லா பீட் பண்ணி இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. லாஸ்ட்டு கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலக்கி விட்டுருங்க. இப்போ மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர் குழம்புக்கு தொட்டுக்க காரமாக எதுனாலும் நல்லாயிருக்குங்க. நான் இன்றைக்கி வந்து பொடி பண்ண கத்திரிக்காய் பொரியல் பண்ணியிருக்கேன். பொடி போட்டு இந்த ரெசிபியை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். குக்கீஸ் வெல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு ஒன்றைக்கு ஒன்றே அப்டேட் ஆகும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.